இது யாரா அந்த பையன் தெரியலங்க பெரிய புட்டி தான் உன வேற இருக்கு நான் நினைக்கிறேன் நீ ஒண்ணு நினைக்கவேனா கேட் போறலாம் வா அதான் நினைச்சேன் தம்பி ஆ நம்மூர் தானங்களா ஆமாயா இங்க கூலி யாரும் இல்லையா அப்படின்னா என்னங்க இல்ல இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன் எத்தனை தருவீங்க பத்து ரூபா தரேன் பத்து ரூபா விடுறா இந்த துண்ட விடுறா அதையும் தூக்கி மேல நீங்க எந்த இடத்துக்கு போனுங்க என் பின்னாடியே வாயா ஐயா நீங்க இந்த காலத்துல எவன்டா பொட்டி தூக்குறது பத்து ரூபா கொடுப்பான் பேசாம வரணும் ஐயா என்னையா ஐயா என்னையா ஐயா ஐயா யோ எப்படி இருக்காயா உங்களை பாத்துருக்க மாட்டாங்க போல யோ இதான் என் வீடு இறக்கியா பேசின கூலி கைக்கு வரட்டுங்க அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க அட பாவி மகனே என்ன காரியண்டா செஞ்சு ஐயோ ஐயோ மன்னிச்சிருங்க ஐயா டேய் தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர விட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டரும் உன்னை படிக்க வைக்க அனுப்பிச்சாரு அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கதே சின்ன கவுண்டர் தான் ஒவ்வொரு தலையில போய் என்ன நடந்து போச்சுன்னு இத பாரு தம்பி உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கு ஒன்றரை சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல நேர்த்தி விடுறேன் படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும் உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும் நீ என்றானா வரட்டுமா கபடி 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 ஏன் ஏன் பேசாம வா அண்ணே அண்ணே என்றா நோனா நோனா பேசாம வாடா இல்லண்ணே பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே அது என்ன திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்கிறதுக்கு உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா அதுக்காக தான் அரே வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க கொஞ்சம் மரியாதையா வா என்ன மரியாதையா ஏன் படுத்துக்கியா ஒழுங்க வா மானம் கெட்டு போயிரும் சேலக்காரரே நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு அதனால இந்த சேலையை எடுத்துக்கிறேன் விலைய பார்த்து சொல்லுங்க கேனுங்க முன்னே நெகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க எண்ணி பார்த்தேன் அஞ்சு புள்ளி ஒக்க மக்கா அஞ்சு புள்ளி இருக்குதாண்டா இருக்கட்டும் சேலக்காரரே அஞ்சு சேலை கூட அம்மனுக்கு அப்புறம் கூடவே ரெண்டு சேலை சேர்த்து கூட அது என்ன திருத்தின்னு பாக்குற இவங்க மாமா சின்ன கவுண்டர் இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி அதனால சொன்ன கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த எனக்கு கை வரல கல் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும் இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு ஐயா போச்சு ஏய் வடி என்னடி பண்ணிட்டு இருக்க என்னைய எங்க வேடிக்கை பாத்துட்டு இருக்க உன்ன விட பெருசு வந்துச்சு நீ ஓடி போயிரு ஐயோ என்னடி இதெல்லாம் திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு செயல எடுத்தேன் சித்தி எடுப்பாடி எடுப்ப நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களை கொடுத்துட்டு குமால போடுற உங்க மாம அத கொண்டாடுறதுக்கு உனக்கு புது செயலை கேக்குதா என்னத்தா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னு விட்டுரு ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்கறியா அழு கெடுத்தமா துவச்சது கொடுத்தமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கறதே வேற வேட்டினாலு சரட்டு ரெண்டு தவசி துண்டு ரெண்டு வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு பெத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு அத கணக்குல இருந்து விட்டுரு
என்றா சொல்ற? காராறு சிறகு ரெண்டு, கடுகு போல கண்ணு ரெண்டு, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே, இப்போ உன் வாயில ஆத்த இடிச்சு போயிருக்க. என்றா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கிட்டுச்சனா கண்ணாமணி திரும்பி போகும். ஏண்டா பல்லு ரெண்டு எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆள் ஆளுக்கு பேசுவீங்களா? என்னது ரெண்டு பல்லா? எல்லா பல்லு தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரிதான் இருக்கிட்டு விஷயத்த சொல்லி கடிச்சு போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறையில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்ற முணுமுணுப்பு. உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா? ஏண்டா அவளுக்கு என்ன? தாவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டுருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலையே கொட்டலாவில் போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு ஓட்டிவிட்டான். அவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமா? நீ என்னடா இங்க அண்டடா கணக்கு போடுறான்னு? ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே நாலு வாரத்து கேட்டு போட்டுதான் வந்த. இது வேற ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கால சுத்தினாலும் சரி, அத்தனை பத்தி இங்கே அனுப்புவியே. என்ற பேத்திக்கு எப்பேற்பட்ட சீல வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. நீ மகாலி ஐயா தேச தூரல் விழுங்குற மாதிரி தெரியுறோய். களத்து மேட்டில் இருக்க நெல்லு மூட்டில சாலை எடுத்து வைக்க சொல்லிட்டு ஐயா கும்பிடுறாங்க. என்ன விஷயம்? பெரிய கவுண்டி உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க, உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க. எத்தனையடா? 300 ரூபாய்ங்க. சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷ ஆயிட்டாளா? அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புடுற ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும். ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க, ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. ஓஹோ, என்றாவது ரெண்டு மூணு சேலை எடுத்திருக்கு. எத்தனை? 200 ரூபாங்க. இந்த வாடகைங்க. நல்லது ஐயா. வணக்கங்க. ஆத்தா பேத்திக்கு சேலை எடுத்திருக்காங்க, உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க. 400 ரூபாங்க. என்றாவது நிச்சயார்த்தம் முடிஞ்சு கல்யாணமே நடந்துடும் போல இருக்கு, ஆத்தா அவ்வளவு சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும். ஆத்தா சீல் எடுத்துச்சா? ஆமாங்க. தேத்திக்கு எடுத்துச்சா? ஆமாங்க. பணத்தை எங்கிட்ட வாங்கி சொல்லிச்சு? ஆமாங்க. எத்தனை? 300 ரூபாய்ங்க. இந்தாங்க. நல்லதுங்க. ஐயா ஐயா, ஏய் இந்த இடத்துக்கு தான் 300 ரூபாய் போனோம். அது பெரிய கவுண்டர் எடுத்த பட்டு சேலைங்க. இது இது தெய்வார்த்த நூல் சேலைங்க. தெய்வானையா? என்ன அப்படி பாக்குறீங்க? கவுண்டர் பேர் சொன்னா கைலாசத்தை வேலைக்கு வாங்கி போடலாம்னு சொன்னாங்க. அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன். கண்ட பொண்ணுக்கு சேலை எடுத்துக்காளுங்க, காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா? போடாடே போ. கவுண்டரே, திரௌபதிக்கு கிருஷ்ண சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நேர்த்தி எடுத்துட்டேன். ஏதோ எட்டு முழுத்து ஒரு சேலை எடுத்துட்டேன், பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா? நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு கொடுக்கல, போறது என்ற மானம் இல்ல ஒன்ற மானம். யோ துணிக்காரே, இந்த யோ சேலை கையோட அவுத்து கொடுத்துறேன். ஏய் நிறுத்து புள்ள. ஏய் ஊராத்தனி அவக்கிறதுக்குள்ள மலமலன்னு பணத்தனி அவன் கையில கொடுத்து போடுறான். ஏய் பத்திரமா பாத்து வைங்கடா, வெறி மருந்து பாத்து வைங்க. ஐயா வணக்கங்க. தம்பி யாரு? மலச்சாமி மச்சான், அந்த இருளாயோட மவன். சின்ன கவுண்டன் கூட படிக்க வச்சான்னு சொல்வாங்களே, அது இவன் தான். ஏய் நிறுத்துடா, படிக்க வச்சவனை பத்தியே சொல்லி படிச்சவன் மரியாதை ஏனா கெடுக்கற? படிச்சவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. தம்பி இப்ப என்ன பண்ணுது? சும்மா தாங்க இருக்க. படிச்சு போட்டு சும்மா இருக்க கூடாது தம்பி. உனக்கு சௌகரியப்படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு. என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சியா? தலையில முளைச்சா தலை முடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, காலில முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகன அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடின்னு சொல்லலாம். ஏன் தாடிங்கிறாங்க? உன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடைய யாருடி இல்ல யாருடாடா? பிச்சு போடுவேன், கால வச்சு போடுவேன். ஏங்கே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடினாப்ப? பட்டி போட்டு ஆடலையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்ல எல்லாம் ஏகிரி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத, என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? பயப்படுது வாய மூடாத்தா, உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னால சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல? நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு. பட்டாசாரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டான், அன்னைக்கு சிதறன பல்லு தான் இது. இருகணுதே, இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி ஒன்றரை வாயில போடு. அப்ப என் வாயில வேணா பாரு, இவன் வாயில போடு. ஐயோ இருங்க.
அரியன் கோணக்காலத்து இருக்கு ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமோ பாரு என்றா சொல்ற இது வேறயா அந்த ஆடு மேய்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ ஏண்டா இந்த கத்து கத்துற எனக்கு மருமகன்னா சொல்ற அடியே நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பு எலும்ப கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டுக்கோ சாக்குறத கேட்டுச்சா உன் இடுப்பு எலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கோத்து மாலையை போட்டுக்குவேன் ஜாக்கிரத ஐயோ அண்ணன் பயமா இருக்கு என்றா பண்றது ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிக்கும்டா என்றா முணுமுணுக்குறா உன் முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா அப்படியே சொல்ற அடியே சண்ணா பின்னா அலையில கண்ணாமலி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன் ஆமா எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டுனானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம் பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது நீ சிரிக்காத ஆத்தா நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரியோ சிரின்னு சரி நேத்து பயிர் பச்சை வாய்க்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கு அழுகி போயிருச்சு என்ன பண்றது யார் விட்டாங்க தெரியலீங்க என்னடா தெரியல ஈச்சங்குச்சி மாதிரி கையங்காலி வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலையே தோட்டத்துல யாருமே இல்லங்கிற வாய்க்கால இவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்கா தெரியலீங்கய்யா கோடைய மடக்கணும் மோடைய சீக்கிரமா போய் மழைய போ தண்ணி நிறுத்துறான் போட உங்க தோட்டத்துல வந்து குளிச்சா பொட்டச்சிங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிதான் இங்க வந்து குளிக்கிறோம் நீங்க என்னா எங்க ஆத்தா எனக்கு ஆசையா கொடுத்த ஒரே பாசமாலையும் ஆர்த்து போட்டீங்களே முன்னாடி வாழைக்காய் இது என்னென்ன மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்னென்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன் இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல பொறாமடா அண்ணே நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டியை வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன் யாரு தெய்வானு என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா அட கொக்கமக்கா அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுதுன்னு நினைக்கும்ல அதுக்கு தான் துவைக்க போட்டு துணில ஒன்னு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் தேனமணி தங்கச்சிய படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியம்மணி இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து கொடுக்குறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லமணி ஐயோ அதெல்லாம் வேணாம் எனக்கு என்ன சளி போதும்